மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. திமுக எந்த மத நம்பிக்கைக்கும் எதிரான கட்சி கிடையாதுங்க. இந்த ராமர்கள் கட்டுமானத்துக்கு கூட திமுக எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனா பாபர் மசூதி அப்படிங்கிற ஒரு மசூதி இடிச்சிட்டு போய் அந்த இடத்துல கோயில் கட்டல தாங்க திமுக உடன்பாடு இல்ல அப்படின்னு அமைச்சர் உதயநிதி பேசினதே சங்கிங்க செம டென்ஷன் ஆயிட்டாங்க. கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுரா. சரிப்பா, சங்கி டென்ஷன் ஆகுது பரவாயில்ல. நம்ம பாஜக எம்எல்ஏ இருக்காங்களா வானதி சீனிவாசன், அவங்க வேற ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்படி டென்ஷன் என்ன பேசிருக்காங்க தெரியுமா? அதாவது பாருங்க, மசூதி இடிச்சிட்டுலாம் கோயில கட்டலங்க, ஆல்ரெடி கோயில் இருந்தது, அந்த கோயில் அடிச்சாங்க மசூதியே கட்டியிருக்கிறாங்க. அதை நான் சொல்லலங்க, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய புடா விட்டுருக்காங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஆனா உச்சநீதிமன்றம் அப்படி எல்லாம் சொல்லலையாங்க. உச்சநீதிமன்றம் என்னதான் சொல்லியிருக்கு? அது பாருங்க, அந்த இடத்துல கோயில் இருந்திருக்கிற எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அதுக்கு முன்னாடி அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு முன்னாடி எந்த கோயில் இருக்கிற எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்கள் என்ன பண்றாங்க, நம்புறாங்க அதுல கோயில் இருந்துச்சுன்னு. அந்த நம்பிக்கையை மறுச்சுதாங்க அந்த இடத்துல ராமர் கட்டலாம் அப்படிங்கிற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்படி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருந்தாலும் கூடவும் அதுக்கே போயிட்டு இல்ல இல்ல உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லல இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு பொய்யா பேசிட்டு தெரியும். பாஜக எம்எல்ஏ வானதி தாங்க இன்னைக்கு என்னங்கோ ஜனவரி 22 நடைபெற போற ராமர்கள் திறப்பு விழாவுக்கு திமுகவினர் கண்டிப்பா கலந்துக்கணுங்க, திமுகரை கலந்துட்டு மத சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வானதி அக்கா பேசியிருக்கிறாங்க. அது சமத்துவம்னு எதுக்கு பேசுறாங்க? அதாவது கலந்துட்டா சமத்துவமா சொல்லணும்னா? அவங்க இருக்க இந்து மதத்துக்குள்ள எவ்வளவு அசமத்து இருந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட பாருங்க, வெறும் தோசைக்காகவும் வடைக்காகவும் வடகளையும் தென்களையும் பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. நம்ம அக்கா அங்க போய் சமத்துவத்தை பேணலாம்ல, அதையும் கூட விடுங்க. அனைத்து அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அங்க போய் சமத்துவத்தை பேணலாம்ல. பாருங்க, பெண்களை இப்ப வரைக்கும் கருவறைக்குள் உடைய மாட்டேங்கிறாங்க, பெண்களும் அர்ச்சகராகவும் சமத்துவத்தை பேணலாம்ல. நம்ம அக்கா அங்கெல்லாம் போய் சமத்துவத்தை பேண மாட்டாங்க, எங்க போய் பேணுவாங்க? திமுகரையும் ராமர்கள் கலந்துக்கிறதா சமத்துவம் அப்படின்னு வித்தியாசமா உருட்டுவாங்க. சரிதான் நிப்பாட்டினா பரவாயில்லையே, அதுக்கும் ஒருபடி மேல போய் ஜல்லிக்கட்டு இருக்கலங்க. ஜல்லிக்கட்டு அது வெறும் சாதாரண விளையாட்டு கிடையாதுங்க, இந்து மதத்தின் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தாங்க ஜல்லிக்கட்டு அப்படின்னு எக்ஸ்ட்ராவா கூவியிருக்கிறாங்க. ஆனா அதே ஜல்லிக்கட்டை பீட்டாங்கிற ரொம்ப தடை செய்யும் போது இவங்களை அதுக்கு அதை பீட்டா தாங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் சனாதன ஒரு பகுதியே தெரியல போல இருக்கு, அதுக்கு விளக்க வேற கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது பாருங்க, ஜல்லிக்கட்டு காலை திறக்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே கோயில போய் சாமி கும்பிட்டுதாங்க காலையை விடுறாங்க. முத காலை என்ன கோயில் காலை தான் தெரியும்ல, அப்ப தெரிய வேணாமா ஜல்லிக்கட்டுங்கிற சனாதனத்தின் ஒரு பகுதி இந்து மதத்தின் ஒரு பகுதினு அப்படின்னு வித்தியாசமா கூறுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க, சரி சனாதன மதத்தின் ஒரு பகுதியா இருந்தா தமிழ்நாடு தானே ஜல்லிக்கட்டு இருக்கு நம்மள, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கு, தென் மாவட்டங்கள மட்டுமே இருக்கு, ஏன் பிற மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு இல்லை, ஏன் கொங்குபள்ள ஜல்லிக்கட்டு இல்லை, நம்ம அக்காவுக்கு தெரிய மாட்டேங்குது. சரிப்பா, அப்படி சாமியை கும்பிட்டு தான் ஜல்லிக்கட்டு காலையை விடுறாங்க, இந்துக்கள் தான் காலையை வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இல்லையாங்க. பாருங்க, தென் மாவட்டங்களில் நிறைய முஸ்லீம்கள் வந்து காலையை வளர்க்குறாங்க, ஜல்லிக்கட்டு காலையை அடக்கிறல கலந்துக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு காலையை வளர்ந்து ஜல்லிக்கட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ அவங்களும் சனாதன மதத்தின் ஒரு பகுதியா? எதுக்கு அப்பா இப்படி ரொம்ப குழவி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க. பார்ப்பனியத்தோட வேலை என்ன? எல்லாத்தையும் ஆட்டைய போடு அப்படிங்கிறதான். அப்படி எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு தான் இவர் மதமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி பாக்குறாங்க, ஓ ஜல்லிக்கட்டு நல்லா இருக்கு போறதுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு, சரி ஜல்லிக்கட்டையும் ஆட்டையை போடலாம் அப்படின்னு நம்ம அக்கா என்ன பண்றாங்க, அதுவும் சனாதன பத்தின ஒரு பகுதியின் பிடிச்சி ஆட்டையை போட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளையட்டுல மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளைங்களா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.